அங்க பிரதர்சனை பண்ண சொல்றாங்க கோயில்ல. கோயில சுத்தி வராங்க இல்லைங்களா, இது எதுக்கு பண்றாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். நமக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 40 வயசு வரும்போது காதுக்குள்ள வலிக்கும், காதுக்குள்ள வலிக்கும், ஒரு மாதிரி கேர் ஆகும். எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, நமக்கு பிரஷர் அதிகமாயிருச்சு, வீட்லயே உட்காந்துக்கலாம். அதெல்லாம் இல்ல, இந்த காதுக்குள்ள லிக்யூட் இருக்கு நம்மளை பேலன்ஸ் பண்றதுக்காக. நம்ம வந்து சாஞ்சோம் அப்படி இப்படின்னா நம்மள பேலன்ஸ் பண்ணுவோம். அந்த 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 உள்ள இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம், காதுக்குள்ளதான் அந்த சிஸ்டம் இருக்கு. நம்ம ஒரு மாதிரி நடக்கிறப்ப எப்படி நடக்கணும்ன்றது அந்த பேலன்ஸ். காதை ஃபுல்லா அடைச்சிட்டு நடந்தீங்கன்னா தப்பு தப்பா நடப்பீங்க. ஓகே, இந்த லிக்யூடு வந்து அன்கண்டிஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்ம லைஃப் நம்ம நடக்கிறதோ உட்காந்துருக்கிறதோ அது 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 பேலன்ஸ் பண்ண தெரியாது. அப்ப அது பெயின் ஆகும், காதுக்குள்ள குத்தும், லைட்டா கேர் ஆகும். அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், தலை ஆடாம இப்படி பிடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருந்தோம் வச்சுக்கங்களேன், உருண்டு உருண்டு வந்தோம்னா அது ஒரு ஒரு வாரத்தில் ரெக்கவர் ஆயிரும். ஓகே, இதுக்கு மருந்தே கிடையாது, ஆனால் இது ரெக்கவர் ஆயிரும். அப்போ இதெல்லாம் என்னன்னு தெரியாம எதையாச்சும் ஒன்று உருட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லைங்களா. அப்போ ரீசன் தெரிஞ்சு செய்யணுங்கிறேன் நான். நிறைய பேர் என்னுடைய வீடியோலாம் கமெண்ட்ல கோவில போய் பண்றாங்க சார், வீட்டுல இல்லைங்க, வீட்டில் சுத்த முடியாது இல்லைங்களா. பாவம், சின்ன வீடு, கிராமம், முள்ளுகள்லாம் இருக்கு, அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக வே கொடுத்து அங்கே ஒரு பொம்பளை சுத்துச்சுன்னா அதை அசிங்கமாக பார்க்க மாட்டான். இதே நம்ம தெருவில் ஒரு லேடி வந்து உருண்டு போச்சுன்னா எல்லாரும் பார்ப்பான் இல்லைங்களா. அதனால என்ன, எல்லா மக்கள் அங்க கோயிலுக்குள்ள சுத்தும் போது அது வந்து ஒரு வேண்டுதல் வேண்டுதல்ன்ற மாதிரியோ, இல்ல அதுக்கு ஒரு பக்தியாவோ, இல்ல அதுக்கு ஒரு தனித்துவம் கிடைச்சது, மரியாதை கிடைச்சது.